ஜாங் அன். இவர் வடகொரிய நாட்டின் அதிபர். சர்வாதிகாரியான இவர் தனக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை கொடுத்து அவர்களின் கதையை முடித்து விடுவார். இதனால் கிம் ஜாங் என்றால் அமெரிக்காவே பயத்தில் அலரும். காரணம், சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்புடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கிம் ஜாங் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்த அமெரிக்காவிற்கான சிறப்பு தூதர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட 4 பேரை அவர்கள் பயணித்த விமானத்திலேயே வைத்து சுட்டுக் கொண்டு விட்டார். இந்நிலையில் தனது இராணுவப்படை தளபதிக்கு அவர் தனக்கு எதிராக இராணுவ புரட்சியை ஏற்படுத்த முயன்றார் என்று கூறி கிம் ஜாங் அவருக்கு மிக கொடூரமான மரண தண்டனை கொடுத்து அவரை கொன்றுள்ளார். அதாவது, அதிபர் கிம் ஜாங் தனது வீட்டிலேயே பிரம்மாண்டமான மீன் தொட்டி ஒன்றை வளர்த்து வருகிறார். அந்த தொட்டியில் 100க்கும் அதிகமான பிராணா வகை மீன்களை வளர்த்து வருகிறார். இந்த மீன்கள் மிகவும் கொடூரமானவை. இவைகளுக்கு உள்ள விசேஷ பற்களின் மூலம் இரும்பு தகடுகளையே கடித்து தூள் தூளாக்கிவிடும். அந்த அளவுக்கு இவைகளின் பற்கள் வலிமையானவை. அதன்படி அந்த இராணுவ தளபதி இந்த மீன் தொட்டியில் தூக்கி வீசப்பட்டுள்ளார். அவர் தொட்டியில் வீசப்படும் முன்பு அவரது கைகள் மற்றும் உடல்கள் வெட்டப்பட்டு ரத்தம் வடிந்து சொட்ட சொட்ட கொண்டிருந்த நிலையில் அவரை இந்த தொட்டிக்குள் போட்டுள்ளனர். இதனால் பிராணவகை மீன்கள் சில வினாடிகளிலேயே அந்த இராணுவ தளபதி உடலை கடித்து சாப்பிட்டு விட்டன.